அப்படியே மாதிரி இருக்காம கிராஷ் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. வாட் நான்சென்ஸ், ஸ்டூப்பிடா இருக்கு. நான் அந்த ஸ்பீட்ல வந்து எடிச்சா என்ன கிளாஸ் அண்ட் இது வந்து கிராஷ் பண்ற மாதிரி, அது கொஞ்சம் ஸ்டன்ட் மாதிரி வச்சிருக்கணும். கிளாஸ் உடைச்சிட்டு ஸ்பைடர்மேன் போவான் அந்த படத்துல, அந்த மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. அதெல்லாம் யோசிச்சு பண்ண மாட்டாங்க. இந்த கலர்ஸ் இதுதான் இது அவன்ட் ஆடி கொஞ்சம் மொத்தமாக வாங்கி S6 அவன்ட் இது பண்ண ஓட்டுறது ஃபோர்ஸில். பட் இது கொஞ்சம் ஹேண்டிங் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஜாஸ்தி பறக்காது. அதுக்கு தான் இது வச்சேன். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஹேண்டிங். இது ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படியா? ஆ, அது கம்பேர் பண்ண இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. நான் இடிச்சு இது பண்ணி விட்டேன். இதே கடிச்சிட்டேன். யூ டர்ன் வீ டர்ன் இருக்குல்ல, ஸோ ஸ்பீடு போக முடியாது என்னால. இங்கே லெஃப்ட் வந்து ரைட் வாங்க ஈஸியாக. எனக்கு அது பண்ண தேவையில்ல ஆக்சுவலாக, ஏன்னா என்னோட காரோட ஹேண்டிலிங் அவ்வளோ நல்லாயிருக்கு. என்ன வேறு சலீஷா வேலி சலீஷான்னு பாடிட்டு இருக்கேன். பக்கத்தில் தானே அங்கே இருக்காங்க அலீஷா. அது ஒரு சரி, ஐயோ ஜோக்குங்க. அது என்னன்னு தெரியாம போனீங்க. நல்லா பாட்டு பாடுறீங்க, சந்தோஷமா இருந்துச்சு. இதுல நான் பிரேக் போட்டு வச்சிருக்கேன், அதனால ஈஸியா பிரேக் வச்சு நின்றுடுவேன். டாஷ் பண்ண மாட்டேன். ஓ, அட்வான்ஸ் பிரேக்ஸ் போட்டு வச்சிருக்கேன். ஆமாம், அட்வான்ஸ் போட்டு. அதனால கொஞ்சம் ஜாஸ்தி அடிக்கும் பிரேக். அந்த பிரிட்ஜ் எங்கே வரும்? ரெண்டு பிரேக் அமுக்குவோம். இப்போ எஸ் பிளஸ் ஸ்பேஸ். என்னங்க பக்கத்துலேயே வந்து நிற்கிறீங்க? பக்கத்துலேருந்து வேணும் கொடுத்து விடுறீங்களோ? இல்லை இல்லை, ஃப்ரண்ட்டில் போக முடியல. இதுதான் எல்லாம் யூஸ் எடுப்பானுங்க. நீ ஏன் எல்லாரும் ஜாயின் பண்ற மாதிரி போடுங்க. இந்த கார் தான் எடுப்பானுங்க எல்லாரும். அவன்ட் ஆர்எஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய ரேசிங் பண்ணியிருந்தீங்கன்னா. பட் பரவாயில்ல, பரவாயில்ல, கீப் அப் பண்ண முடியுது.